எனக்கு அருமையான ஜெயம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 8:45 மணிக்கு நானும் என் மனைவியும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதை நீங்கள் கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே நினைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணியமணி போல பாதுகாத்து வழிநடத்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து எல்லாத்தையும் விலைக்கு பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர் தாமே. நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புஸ்தகத்திலே 35:10. பிரியமானவளே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஒழிப்பும். இந்த மாதம் தேவன் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆம் பிரியமானவளே, இம்மட்டுமா நீங்கள் பல பாடு உபத்திரவத்தை நீங்கள் அனுபவித்து வந்திருக்கலாம், வேதனை அனுபவித்து வந்திருக்கலாம், துக்கத்தை அனுபவித்து வந்திருக்கலாம். பிரியமானவளே, இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்துருக்கலாம். எனக்கெல்லாம் சந்தோஷம்னா என்னன்னு தெரியாதுங்க, எனக்கு மகிழ்ச்சினா என்னான்னு தெரியாதுன்னு சொல்லி அணைய சொல்லலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையில் தேவனாக இருக்கிறார். பிரியமானவளே, நீங்கள் ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, நிச்சயமாய் நானும் என் குடும்பமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவோம். ஆண்டவர் வாக்கு பண்ணி தந்திருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமாம், உன் வேதனை நீங்கள் சுகமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்கழிப்பு. ஆம் பிரியமானவளே, நீங்கள் ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் நம்முடைய பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் துக்கத்தையும் துயரத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் அவமானத்தையும் நிந்து எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து கொண்டார். நம்முடைய துக்கத்தையும் வேதனையும் அவர் சுமந்து கொண்டு அவருடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தேவன் நமக்குள்ளே வைக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அப்படியான காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். பிரியமானவர்களே, ஆம், ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம். யாருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும்? சங்கீதம் 5:11 தாவீது பக்தன் இப்படியாக சொல்கிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்புகிற பொழுது சந்தோஷிப்போம். நாம் யாரை நம்புகிறோம்? மனுஷனை நாம் நம்புகிற பொழுது வேதனை உண்டாகும். நம்முடைய பட்டம் பதவி பொருளாதாரத்தை வைத்து அதை நாம் நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி உண்டாகலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் சந்தோஷம் உண்டாகும். பிரியமானவர்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக தாவீது பக்தன் சொல்கிறார். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். ஆம், கர்த்தர் அவரை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் நேசிக்கிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, நம்புகிறோமோ, அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் களி கூறுதல் உண்டாகும். பிரியமானவர்களே, சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும் நாம் கர்த்தரை நம்புகிற பொழுது. எப்படிப்பட்ட சந்தோஷம் மகிழ்ச்சி? சங்கீதம் 4:7 எப்படியா சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன் சொல்லி தாவீது பக்தன் சொல்லுகிறார். மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலே தானியம் திராட்சரசம் பெருகியிருக்கிற காலத்திலே, ஒரு வருமானம் அதிகமாக இருக்கிற காலத்திலே, ஒரு இன்க்ரிமெண்ட் வருகிற ஒரு காலத்திலே, அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு சொத்து, பொருளாதாரம், ஒரு ஆசீர்வாதம் வந்து சேருகிற அந்த சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் வைக்க வல்லமையிலவராக இருக்கிறார். தாவீதா தான் சொல்லுகிறார்,
அவர்களுக்கு தானியமும் திராட்சசம் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். எனக்கு அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் நீர் தந்திருக்கிறீர். தேவன் அப்படியா நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய இருதயத்திலே சந்தோஷத்தை வைக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம், வேதனை, வறுமை, தரித்திரம், போராட்டம்? அம்பாகமம் 28:47 நாம் வாசிக்கிற பொழுது, சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் எல்லாம் குறைவுபட்டு போய். எதனாலையா? சகலமும் பரிபூர்ணமாக இருக்கல, நம் தேவனை சேவிக்காமல் போனதுனால. ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வறுமை, தரித்திரம், போராட்டம் இயலாமல் வருகிற பொழுது ஆண்டவரே நீ காப்பாத்துங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆலயத்துக்கு ஓடி வருவோம், சபைக்கு ஓடி வருவோம், ஆண்டவரே நீ காப்பாற்றுவோம், எனக்கு இந்த தேவைகளை சந்தேகம், எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு திருமணம் வேணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என் பொருளாதாரம் உயர்வடைய வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேண்டும், என் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் கேட்டு ஓடி வருகிறோம். அப்படி வருகிற பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லாவற்றையும் தந்து விடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டதும் ஆலயத்துக்கு ஓடி வருவதுக்கு நமக்கு நேரம் இல்லை. செபித்தாயா, வேதம் வாசித்தான்னு கேட்கறது எனக்கு நேரமே இல்லைங்க. ஏப்போ ஆலயத்துக்கு வரல, ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டோம்னா, வேலை அதிகமாக இருக்குது, என் கணவன் விட மாட்டேங்கிறார், என் மனைவி திட்டுறா, போ அதிகம் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஆலயத்து போயிட்டுருக்கேன், குழந்தை பாக்கியம் கிடைச்சது, இப்போ குழந்தைய பார்க்கறது நேரம் சரியாக இருக்குது, குழந்தை சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டேங்குது, அதனால் என்னால் ஆராதனைக்கு வர முடியல, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, என்னால் வர முடியல, குழந்தை அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால் என்னால் அங்கே வந்து என்னால் ஆராதனை கவனிக்க முடியாது, அதனால் நான் வரல. பாருங்க எத்தனை விதமான காரின் சாக்கு போக்குகள். படிப்பு கிடைச்ச எதிர்பார்த்த படிப்பு கிடைச்சதும் படிக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, வேலை ஆரம்பித்த வேலை கிடைத்ததும் அந்த வேலை செய்யறது நேரம் சரியாக இருக்குது, பிஸ்னஸே பார்க்கறது நேரம் சரியாக இருக்குது, எனக்கு ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, செபிக்க நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. அன்னைக்கே சொல்லுகிற காரியம், தேவனுக்கு நாம் எப்படி நான் எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் மேலே ஆசிரம் பெருகும். பிரியமானவர்களே, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலம் குறைபட்டிருக்கு. ஆம் பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவர் உம்மை தேட என்னை ஒப்புக் கொடுக்குறேன், என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒப்புக் கொடுப்போம், நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார். சூழ்நிலை அவரால் மாற்ற முடியும். பிரியமானவர்களே, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு மனம் திரும்புதல் ஆண்டதை பார்க்கிறார். தேவ சந்தம் நாம் ஓடி வந்து விடுகிற பொழுது, அவருடைய சந்தம் நாம் திரும்புகிற பொழுது, அவரை நோக்கி நாம் திரும்புகிற பொழுது, நிச்சயமாய் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். யாரெல்லாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோமோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமோ, அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோமோ, அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் மகிழ்ச்சி உண்டாகும், ஆனந்த களிப்பு உண்டாகும். பிரியமானவர்களே, சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் ஒன்றுக்கும் சோர்ந்து போக வேண்டாம். நம் வேதத்தில் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆமான் நிமித்தம் சூசான் நகரமே கலங்கி போய் நிற்கிறது, யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆமான் ராஜாவாகிய அகாஸ்வேரு இடத்திலே கட்டளை பெற்று எல்லா இடத்துலையும் கடிதம் எழுதியாச்சு. 127 உள்ள யூதர்களுக்கு விரோதமாய் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் கலங்கி போய் நிற்கிறார்கள், யூத ஜனம் கலங்கி போய் நிற்கிறது, என்ன செய்கிறது? இந்த சூழ்நிலையில் தான் மொர்தெகாய் அரண்மனையில் இருக்கிற ராஜாத்தியாக இருக்கிற எஸ்தருக்கு தகவல் கொடுக்கிறார். சூழ்நிலை தேசத்தில் எப்படியா இருக்கிறது, நீ ராஜா சமூகத்திலே சென்று நீ பேச வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது எஸ்தர் சொல்லுகிறார், நான் 3 என் தாதிமார்களோடு சேர்ந்து உபவாசம் இருக்கிறேன், நீங்கள் உபவாசம் இருங்கள். அவள் இணைந்து உபவாசம் இருக்கிறார்கள். ஆண்டவரே, யூத குலம் காப்பாற்றப்பட வேண்டும், சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது, என் ஜனத்துக்கு வந்திருக்கிறது, நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே
ராஜா இடத்துல போகணும், ராஜா குறிப்பிட்ட நபர் வரலன்னு சொன்னால் ராஜா எந்த நேரத்தில் உள்ள வர சொல்ல அப்போ தான் போக முடியும். இஷ்டத்து போக முடியாது, ராணியாக இருந்தாலும் சரி. இப்போ ராஜா சமுத்திர போனால் நிச்சயமாய் அவளுக்கு மரணம் ஏற்படும். அவள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ராஜா சமூகத்தில் போகிறாள். பிரியமானவர்களே, அவளுடைய வேண்டுதலை ராஜா கேட்கிறார். எந்த நாளில் யூத குலம் முழுமையாக அழிக்கப்படவேன் சொல்லி சட்டம் வந்ததோ அதே நாளிலே ஆமான் அழிக்கப்பட்டான். யூத ஜனம் காப்பாற்றப்பட்டது. மொர்தகாய் ஆமானுடைய இடத்துல உயர்த்தப்படுகிறார். எஸ்தர் புஸ்தகத்தில் 3:15 சொல்கிறது, சூசான் நகரம் கலங்கிற்று. இவள் உபவாசம் வந்து ஜபம் பண்ணி ராஜா சமூகத்தில் போய் எல்லா சூழ்நிலையும் மாறினதுக்கப்புறம் எஸ்தர் 8:16 சொல்லுகிறது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. கலங்கி போயிருந்த அந்த சூசான் நகரம் பொழுது மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. கலங்கி போயிருந்த யூத குலம் இப்பொழுது மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவளே, நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, வேதனை வருகிற பொழுது, உபவாசத்தோடு தேவ சமுதாயம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயம் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றுவார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பிரியமானவளே, அப்படி நம் தேவன் சமுதாயத்திலே நம் மாத்திரம் காத்திருக்கிற பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணி தந்த அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆம், தேவன் நம்மை மீட்க, தீமை நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லமையிலவராக இருக்கிறார். நம்முடைய பாடு, உபத்திரவம், வேதனை, பாப, சாப, தோஷம் எல்லாவற்றையும் விடுவித்து நம்மை பாதுகாக்க வல்லமையிலவராயிருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஒழிப்பும். ஆம் பிரியமானவர்களே, அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வாக்குப்பதிவு நீ தந்திருக்கிறீங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவான்னு சொல்லி அப்படியே இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாய், டிவி வழியாய், இன்டர்நெட் வழியாக நம்முடைய பார்க்கிற கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த மாதம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும்படியாய் நம்முடைய கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறேன், வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். இப்படி ஆசம் பிள்ளைகள் மேல் தங்கட்டும். கர்த்தர் தாம் விடுவித்து ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்புங்க. இதை அப்படியே செய்யறதுக்காக சுத்திரம் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சொல்லல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி, அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி, 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.